ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக வந்து நம்மளோட ஸ்கின், நம்மளோட ஃபேஸை வந்து ஒயிட் பண்ணுறதுக்கான ரெமெடி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் ஸ்கின் ஒயிட்னிங்கான ஃபேஸ் பேக் வந்து நான் நிறையா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ இந்த ஒரு 1 வீக்காக வந்து நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்மளுக்கு எது பெஸ்ட்டோ அதை வந்து நான் ஒரு ஒயிட்னிங் ஃபேஸ் பேக்காக வந்து ரெடி பண்ணி உங்ககிட்ட வந்து நான் வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நம்மளோட கிச்சனில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப 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 நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு லேட் ஆனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கிச்சன்லேயே வந்து இருக்குது. பட் அது தெரியாமல் நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீம்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கி வந்து செக் பண்ணுவோம். பட் ஹோம்மேட் வந்து பார்த்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சைட் எஃபெக்ட் வந்து எதுவுமே வந்து வராது. பட் நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா அதில் சைட் எஃபெக்ட்டுமே வந்து நம்மளுக்கு வரும், சில க்ரீம் வந்து வராது. ஸோ நம்ம எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர்டாக இருக்கணும் க்ரீமை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்னிங் ஃபேஸ் பேக்கு நான் 2 இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்பவே வந்து சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். பட் இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது. ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ட்டுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒயிட் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒயிட் அப்படின்றத விட நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக நம்ம சில ஹோம் ரெமெடிஸ் வந்து ட்ரை பண்ண தான் வேணும். ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டு பேருமே வந்து டேக் கேர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஹோம் மேடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் சொல்ல வர இந்த டிப்ஸுமே கூட நீங்கள் பேபிஸ்க்கு வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இதில் ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒர்க் எல்லாமே கிடையாது. ஸோ நான் சொல்கிற ப்ரொசீஜரில், நான் சொல்கிற இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஸ்கின்ல நல்லா ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். இந்த ஒயிட்னிங் ஃபேஸ் பேக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு தான். ஸோ என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு நான் வந்து கவர் பண்ணோம் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து 2 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாம் தான். நான் வந்து சின்ன பாதாமாக இருக்கிறதுனால 2 பாதாம் எடுத்துக்கிறேன். பெரிய பாதாமாக இருந்தால் நீங்கள் 1 எடுத்துக்கலாம். நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடுறேன். நைட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இன்க்ரீடியன்ட்டும் நல்லா வந்து ஊறணும். நைட் ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஊறிட்டு இருந்தது. ஸோ நல்லாவே வந்து ஊறிடுச்சு. நம்ம வந்து நைட்டே வந்து வாஷ் பண்ணி தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ எப்போவுமே பாசிப்பயிறு முழு பருப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக்குக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ பாதாம் வந்து நான் தோல் எடுத்துகிட்டு பாதாமை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே நைட்டே வந்து நான் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. மார்னிங் எழுந்து நம்ம அந்த ஜில்னஸ் போகிறதுக்காக ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கிட்டால் வந்து போதுமானது. ஸோ இது கூட ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா தயிர் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேஸில் ஒட்டுற அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் அந்த ஃபேஸ் பேக்கு. ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த உடனே ஃபேஸ் பேக்கோட கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் வந்து இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து பண்ண போறோம். நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கும். குட் வைப்ஸ்ல இருந்து அவகோடா ஃபேஸ் வாஷ் வந்து நான் இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் வாஷ் இது. நான் மோஸ்ட்லி வந்து காலி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க யாராவது இந்த ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்றது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்மளோட ஃபேஸ்ல இருக்க டர்ட்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து இப்படிதான் வந்து இருக்கும், ஒரு லைட் கிரீன் கலர்ல இருக்கும். நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து டைம் இருக்கும்போது நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் அது கூட டர்மரிக்கோ இல்லை அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1 மினிட்க்கு நம்மளோட ஃபேஸை நல்லாவே வந்து கிளென்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து போதுமானதாக இருக்கும். நம்மளோட ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் அண்ட் நீங்கள் வந்து மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். Thank you.
இப்போ வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் எனக்கு எந்த ப்ரெஷ்ஷும் வந்து யூஸ் பண்ணல. நார்மலாக நம்மளோட ஹேண்ட்லேயே எடுத்து வந்து நம்மளோட கையிலேயே வந்து போட்டால் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸில் நம்ம வந்து ப்ரெஷ் வச்சு போட்டால் தான் வந்து ட்ரெஸ்லலாம் வந்து படும். ஸோ அதனால் நான் வந்து கையிலேயே வந்து போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் தெரியும், நம்மளோட ஸ்கின்ல எவ்வளோ சூப்பாக வந்து ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் கர்ட் ஆட் பண்ணாவே போதும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து ஒரு கிளாத் வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து கரெக்டாக இல்லை நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸில் ஆகிடும் இல்லையா, ஸோ அதனால நான் வந்து மேலே வந்து கிளாத்தில் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து நான் இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் பாடிக்கு ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிட்டு கூட குளிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக சோப் போட்டு குளிப்பீங்களா, ஸோ குளிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே உங்களோட ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆகும். இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் ஆகும்போது உங்களோட ஸ்கின்ல வந்து சூப்பரான ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ அகைன் வந்து பிக்மெண்டேஷன் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உங்களோட ஸ்கின்ல இருக்கிற அந்த முக்காவாசி அந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸில் இருக்க அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே நல்லா வந்து ரெடியூஸ் ஆகும். உங்களோட ஸ்கின் பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ பாதாமே உங்களோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தி பண்ணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசி பயிருமே உங்களோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தி பண்ணும். இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றா ஆட் பண்ணி நம்ம ஒரு வீக்லி வந்து ஒரு 3 days அது நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கே வந்து நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஸோ வீக்லி வந்து 3 days வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நெக்கில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நெக் ஒரு கலரில் ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் சொன்ன மாதிரி யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், கேர்ள்ஸ் பாய்ஸ் பாப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நல்லாவே வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 20 minutes எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இன்கிரீடியன்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், சிம்பிளான ரெண்டு இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கண்டிப்பாக உங்களோட கிச்சன்லையுமே இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ஒரு ஃபேஸ் பேக்காக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசி பயிறு அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த மேலே இருக்க அந்த தோல் தான் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஸோ உடைச்ச பயிறு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒரு 1 week வந்து அந்த உடைச்ச பயிரை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே இதை வந்து 1 day நீங்கள் இந்த மாதிரி முழு பருப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 week யூஸ் பண்ண அந்த ரிசல்ட்டும் இந்த 1 day இந்த ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட ஈக்குவல் ஆகாது. ஏன்னா அந்த தோலில் தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒயிட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து இருக்குது, அதில் தான் அந்த ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் எப்போவுமே முழு பயிர் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்க்ரீடியண்ட்டை பற்றி நம்ம வந்து பேசியே ஆகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கின்ல இருக்க அந்த பிளாக் டாட்ஸ், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வந்துட்டு 1 month ஆகும் மறையிறதுக்கு, சில பேருக்கு 2 months ஆகும், சில பேருக்கு 6 months ஆகும், சில பேருக்கு இயர்ஸ் கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிக்மெண்டேஷனே வந்து மறையவே மறையாது. பட் பாசி பயிறு அண்ட் பாதாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு ரெகுலராக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலீங்க அப்படின்னா கிளியர் ஆகிடும் உங்களோட ஸ்கின், உங்களுக்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக வந்து தெரியும். ஸோ இதுதான் இதோட சீக்ரெட். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டு பாருங்க, நிறைய வந்து நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசி பயிர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரீம்ஸில் வந்து நம்ம வந்து போயிட்டோம். பட் பாசி பயிருன்றது அவ்வளோ வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. நம்ம பாதாம் ஆயில் அப்புறம் பாதாமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் மேக் பண்ணி கொடுக்குறாங்க, நல்ல நல்ல பிராண்ட் அப்படின்னா நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வந்து வாங்குறோம். பட் நம்ம நேச்சுரலான பாதாம் அப்படின்னும் போது நம்ம வந்து அதை அரைச்சு ஃபேஸில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல இருக்க அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் ஆகும், சன் டேர்ன்மே வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். உங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பான ஒரு பளிச்சுன்னு ஒரு ஸ்கின்னாக வந்து தெரியும். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். பட் நான் இப்போ இருக்க இந்த வெயில் டைமில் வந்து நான் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணல, எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா எரியிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். பாசி பயிருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு குளிர்ச்சி தான். ஸோ இந்த சம்மர் டைமில் நம்மளுக்கு வந்து ரொம்ப குழு குழுன்னு இருக்கும் நம்மளோட ஃபேஸ் வந்து. நம்ம இது மாதிரி ரோஸ் வாட்டர், மில்க்கு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணாமல் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும், அந்த பிளாக்னஸ் வந்து டார்க் ஸ்பாட்ஸில் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு இன்னுமே கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும் கஸ்தூரி மஞ்சள். ஸோ இதுதான் வந்து நான் கூட வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சது. ஸோ நீங்கள் நான் அப்ளை பண்ண மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நெக்குக்கு எப்போவுமே வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ ஓப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை, டாடா.